Praise the Lord. எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்னால உங்களுக்கு மனசுல வேதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிதானே. ஸோ அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர் பாதத்துல உட்காந்து ஆண்டவரே மனுஷங்களாம் இப்படி என்ன சொல்றாங்கப்பா, உங்களுக்கு தெரியும்ல என்ன பத்தி, நீங்க ஜோம் படிங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்க இருதயத்தை அறிந்திருக்கிறவர், சரியா? ஸோ அதனால சின்னதா ஒரு ஜோம் படிங்கப்பா, மனுஷங்களாம் இப்படி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜோம் பண்ணிங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதியதோ ஒரு பலனை தருவார். 1 சாமுவேல் 16:7 நீங்க எடுத்து வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஸோ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயத்தை அறிந்திருக்கிறவர். நம்ம இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும், இந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், அடுத்தது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்போம்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அவ்வளோ தூரம் நம்மளை அறிந்திருக்கிறார். மனுஷங்க சில நேரம் நம்மளை புண்படுத்தலாம், நம்ம சில நேரம் அவங்க வார்த்தைகள்னால் நம்மளை கஷ்டப்படுத்தலாம். நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்னால் நம்ம என்ன ஆயிரும், சோர்வடைஞ்சிடும். அப்படி சோர்வடையாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். மனுஷனுடைய வார்த்தையினால் நம்ம சோர்வடையக்கூடாது, ஏன்னா நம்மளை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறவர், சரியா? ஸோ ஒருபோதும் மனுஷங்க சொல்ற வார்த்தையினால சோர்வடையாதீங்க. ஒருவேளை அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரிடம் பேசுங்க. நம்ம தகப்பன் நம்மளுக்கு ஒரு புதிதோர் பலன் தருவார், நம்மளை அறிந்திருக்கிறார், நம்ம தவறு செய்யவில்லைன்றது அறிந்திருக்கிறார். சில நேரங்கள் நம்மளை குற்றவாளியா எல்லாரும் நிப்பாட்டுவாங்க, ஆனால் அவங்க பொறுமையே இழந்துடாதீங்க. ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து, அப்பா என்னை எல்லாரும் குற்றவாளின்னு சொல்கிறாங்கப்பா, நான் உண்மையாக தானே இருக்கிறேன்ப்பா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நாள் நீதியை வெளியே கொண்டு வருவார். உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறவர், உங்கள் மனசு நோகாத அளவுக்கு உங்களை பாதுகாக்கிறவர், சரியா? உங்களை பலப்படுத்துகிறவர். ஸோ மனுஷங்க வார்த்தைகளால் நீங்கள் வந்து சோர்வடையாமல் கர்த்தரோட வார்த்தையினால் பலப்படுவோம், சரியா? ஸோ ப்ரைஸ் த லார்ட். எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே. மனுஷங்க என்னனாலும் பேசட்டுங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும், சரியா? ஸோ மனுஷங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உண்மையை தானே சொல்கிறேன், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சில நேரம் கேட்போம். அந்த மனுஷங்கள்ட்ட நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் நீதியை வெளிக்கொண்டு வருவார். ஆமென்.